ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கட்டுக்கி கீர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 250 கிராம் சுரக்காய் வந்து தோல் சீவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிப்போங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 1.5 கப் வந்துச்சு. அதை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த நெய்யில் வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுரக்காயும் ஜவ்வரிசியும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதில் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா கீர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் வந்து நம்மளுக்கு ஆடை ஃபார்ம் ஆகும்ல, அதை வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி அந்த மில்கில் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அந்த மில்கில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா 1/3 கப் அன்ஸ்வீட்டன் கோவா எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் நல்லா சூடான பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அரைஞ்சிடும் கோவா. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கோவா மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/3 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா, இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கீர் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த மாதிரி கோவா ஆட் பண்ணனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரிச்சாக. இதில் 2 டேபிள்ஸ்பூன் நட்ஸை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க. கீர் வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கும், அதனால் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அது ஸ்கிப் பண்ணிடலாம். சூப்பரான கட்டுக்கி ரெடி.